ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட். இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான பொருட்களை தினசு தினசா கடத்தி மாட்டிக்கிட்ட கடத்தல்காரர்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. கோல்டன் ஃபீவர் ஸ்மக்லிங்ல எப்பவுமே எக்கச்சக்கமான பணம் கிடைக்கிறதுனால சுவிங்கம்ல இருந்து ஸ்மார்ட் போன் வரைக்கும் கடத்தி சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மாற்றதே தங்கத்தை கடத்துறதுல தான். ஏன்னா இந்தியால மட்டும்தான் ரீசெண்ட் இயர்ஸ்ல தங்கத்தோட விலை லிப்ட் மாதிரி சரு சருன்னு ஏறி போயிட்டே இருக்கு. மத்த கண்ட்ரிய கம்பேர் பண்ணும் போது இந்தியால கோல்டோட ரேட் 1.5% அதிகமா இருக்கு. அதனாலதான் படுபாவிங்க கடத்திட்டு இங்க கொண்டு வந்து நம்ம உயிரை எடுக்கிறாங்க. அப்படிதான் இங்க ஒருத்தன் இந்தியாவோட பார்டர்ல மாட்டிருக்கான். அவனோட இடுப்புல ஃபேண்ட் அவுறாம இருக்கிறதுக்காக கெட்டின பெல்ட்டுக்குள்ள 1 கிலோ தங்கத்தை மறைச்சு கொண்டு வந்திருக்கான். நம்ம ஆளுங்க விடுவாங்களா? அவனை உரி உரின்னு உரிச்சு அவனோட பெல்ட்டுக்குள்ள அந்த தங்கத்தையும் உருவிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் நார்மலா இருந்த கடத்தல்காரனை பார்த்து அதிகாரிகள் சந்தேகப்பட்டிருக்காங்க. உடனே அவனை கூப்பிட்டு டிரெஸ் ஃபுல்லா உருவி சோதனை பண்ணிருக்காங்க. அப்பதான் அவன் ஜட்டிக்குள்ள இன்னும் கொஞ்சம் தங்கத்தை துணி வச்சு மறைச்சு தச்சு வச்சிருக்கத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதையும் புடுங்கிட்டு நம்மால் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் இன்னொரு அதிபுத்திசாலி வேக்யூம் கிளீனரோட மோட்டருக்குள்ள தங்கத்தை வச்சு கடத்திட்டு வந்திருக்கு. கஸ்டம் ஆபீசர்ஸ் வேக்யூம் கிளீனரோட வெயிட்டை பார்த்துட்டு வேக்யூம் கிளீனர் இவ்வளவு வெயிட் இருக்காதே, எடுத்து ஸ்கேன் பண்றா அப்படின்னு ஸ்கேன் பண்ணிருக்காங்க. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மோட்டர் வழக்கம் இதுல எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. இந்த ஏர்போர்ட்ல இத்தனை கிலோ தங்கம் பிடிச்சோம், அந்த ஏர்போர்ட்ல அத்தனை கிலோ தங்கம் பிடிச்சோம் அப்படியெல்லாம் பேப்பர்ல நியூஸ் வருதுல, அப்படி பிடிக்கிற தங்கம்லாம் எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு, எங்க தான் போகுது அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மணி இன் ஃபுட் கோல்டுக்கு அடுத்தது ஸ்மக்லிங்ல மிகப்பெரிய இடம் இருக்கிறது ஃபாரின் கரன்சிக்கு தான். ஏன்னா அதோட காஸ்டும் ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கு. இந்தியால இருக்க ஏர்போர்ட்ல ஸ்வீட் பாக்ஸோட வந்த ஒருத்தரை கஸ்டம் ஆபீசர்ஸ் பிடிக்கிறாங்க. என்ன இந்த ஸ்வீட் பாக்ஸ் ரொம்பவே அழகா இருக்கே அப்படின்னு ஆபீசர்ஸ் கேட்க, நம்ம ஆளும் பதிலுக்கு இது ஸ்பெஷலான ஸ்வீட் பாக்ஸ்னு சொல்ல அந்த ஸ்வீட் பாக்ஸ பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ லேயர் லேயரா பிரிச்சு பார்த்தா கடைசி லேயர்ல ஃபாரின் கரன்சிய பக்காவா பேக் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஆளு. விடுவாங்களா நம்ம வெச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இவராவது பரவாயில்ல, இன்னொருத்தர் வேர்க்கடலைக்குள்ள இருக்க கடலைய சாப்பிட்டு ஃபாரின் கரன்சிய சுத்தி சின்னதாக்கி கடலைக்கு பதிலா அங்க பேஸ்ட் பண்ணிருக்காரு. அதையும் நம்ம ஆளுங்க புடிச்சிட்டாங்கல்ல. இவராவது பரவாயில்ல, வேர்க்கடலைக்குள்ள தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருக்காரு. ஆனா இங்க ஒருத்தங்க வாழைப்பழத்துக்கு நடுவுல இருக்க பாட்டை மட்டும் வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஃபாரின் கரன்சிய நல்லா ரோல் பண்ணி நடுவுல வச்சு டேப் அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுட்டு கேட்டா ஸ்மக்லராம். கஸ்டம் ஆபீசர்ஸ் எப்பவுமே எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தன் வித்தியாசமா தெரிஞ்சாலே அவனை கொக்கி போட்டு பிடிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் மேதாவி ஒருத்தர் சூக்கேஸ வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள திரு திருன்னு முடிச்சுட்டே இருந்திருக்காரு. உடனே அவரை அல்லேக்கா தூக்கி அவரோட சூக்கேஸ் ஃபுல்லாத்தையும் செக் பண்ணிருக்காங்க. சூக்கேஸ்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆனா சூக்கேஸ்குள்ள இருக்க லைனிங்லயும் கைப்பிடிலையும் எக்கச்சக்கமான கரன்சி நோட்டை பதுக்கி வச்சிருக்காரு. அதோட வர்த் கிட்டத்தட்ட 20 லட்சமா. இப்ப தெரியுதா நம்மால் ஏன் திரு திருன்னு முடிச்சிட்டு இருந்திருக்காருன்னு? சிகரெட்ஸ் உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்களாம். அதனாலயோ என்னவோ சிகரெட்டை கூட கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனோட எல்லைக்கு ஒரு லாரி வந்திருக்கு. லாரிக்குள்ள என்ன லோடு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு லாரி ஃபுல்லாவே பேப்பர் ரோல் தான் சார் இருக்கு அப்படின்னு டிரைவர் சொல்லியிருக்காரு. ஆனா செக்யூரிட்டி டிரைவரை நம்பாம லாரிக்குள்ள ஏறி செக் பண்ணிருக்காங்க. அப்பதான் பேப்பர் ரோல பேருக்கு சுத்தி அதுக்குள்ள சிகரெட்டை வச்சு கடத்தினது தெரிய வந்திருக்கு. அந்த லாரி ஃபுல்லா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேக்கெட் சிகரெட்ஸ் இருந்துதான். அதோட வர்த் கிட்டத்தட்ட 1.5 கோடியாம். சிகரெட்டை ஒரு நாட்டுல கம்மி விலைக்கு வாங்கி வேற ஒரு நாட்டுல அதிக விலைக்கு விக்கிறாங்க. இதே மாதிரி போலீஸுக்கு ஒரு குடோன்ல சிகரெட்டை கடத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அங்க போய் பார்த்தா ஆளும் இல்லையா பொருளும் இல்லையா. ஆனா மோப்ப நாய்கிட்ட தப்பிக்க முடியுமா இல்லையா, அது நல்லா மோப்பம் புடிச்சு ஐட்டத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு. யாருமே ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டைல்ஸுக்குள்ள சிகரெட்டை பதுக்கி வச்சிருக்காங்க. இதே மாதிரி சிங்கப்பூர் போலீஸுக்கு ட்ரக்குக்குள்ள வச்சு சிகரெட்டை கடத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே அந்த ட்ரக்கை புடிச்சு ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு சிகரெட் துண்டு கூட கிடைக்கலையா. உடனே கன்ஃபியூஸ் ஆன ஆபீசர்ஸ் ட்ரக்கோட வெயிட்டை செக் பண்ண சொல்லியிருக்காரு. செக் பண்ணி பார்த்ததுல நார்மலா
இருக்க வண்டி வெயிட்டை விட இந்த வண்டி ரொம்ப வெயிட் அதிகமா இருந்திருக்கு. உடனே துப்பறிவாளன் வேலையை ஆரம்பிச்சு வண்டியோட பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா சர்ச் பண்ணி பாத்துருக்காங்க. அப்பதான் பிளாட்ஃபார்ம்க்கு அடியில ஃபுல்லாவே சிகரெட்டை பதுக்கி வச்சது தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி ஃபுட்பாலுக்குள்ள சிகரெட்டை கடத்துறது, கேபிள் பாக்ஸுக்கு நடுவுல சிகரெட்டை கடத்துறதுன்னு நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமா கடத்திட்டு வராங்க. இவங்க எல்லாரோட புத்திசாலித்தனத்தை மிஞ்சினது இந்த லேடி தான். ஏன்னா இந்த லேடி யாருக்கும் பயப்படாம துணிக்குள்ள சிகரெட்டை பதுக்கி வச்சு கடத்திட்டு வந்திருக்கு. ஸ்மக்லிங் அனிமல்ஸ். சாதாரணமாவே நம்ம ஆசை ஆசையா வளர்க்குற பெட்ஸ ஃபிளைட்ல கூட்டிட்டு போறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அதை ஜாக்கிரதையா பாத்துக்கணும், கூட்டிட்டு போற இடத்துக்கு அது செட் ஆகணும், இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அனிமல்ஸ பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நிறைய பேர் அதை கடத்திட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் ரொம்ப விலை அதிகமா இருக்க அனிமல்ஸையும் ரேரான அனிமல்ஸையும் கடத்திட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊர்லயே நட்சத்திர ஆமைகளை கடத்தி ஏர்போர்ட்ல புடிச்ச நியூஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஆஸ்திரேலியால இருக்க ஒரு ஏர்போர்ட்ல ஒரு பேக்கேஜ்ல உயிரோட இருக்க ரொம்ப ரேரான பல்லியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் ஒவ்வொரு பல்லியையும் சாக்ஸுக்குள்ள வச்சு மறைச்சு அதுக்கப்புறம் பேக் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி அமெரிக்கால இருந்து ஜமைக்கா போக வேண்டிய பாசஞ்சர்ஸோட கையில 34 ஃபின்சஸ் பேர்ட் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. 34 பறவையையும் துணியில தனித்தனியா ராப் பண்ணி அதை ஒரு கவர்ல போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்த பையில கீச் கீச்னு ஏதோ சவுண்ட் வர பாசஞ்சர்ஸ் எல்லாமே அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்டம் ஆபீசர்ஸ் எல்லாம் செக் பண்ணி அந்த பறவை எல்லாத்தையுமே காப்பாத்திருக்காங்க. சஸ்பீஷியஸ் சைல்ட். உகாண்டா பார்டர்ல ஒரு அம்மா அவங்க குழந்தைய தோல்ல சுமந்துட்டு போறத அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாருமே பாத்துருக்காங்க. ஆனா ஒரு தாய் குழந்தைய சுமந்துட்டு போறதுனால அங்க இருக்க கார்ட்ஸ் அவங்கள கண்டுக்கவே இல்ல. ஆனா அதுல இருந்த ஒரு கார்ட் மட்டும் அவங்கள செக் பண்ணணும்னு கூப்பிட்டு செக் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அது குழந்தையே இல்ல, குழந்தை உருவத்துல தடை செய்யப்பட்ட போதை பொருளை கடத்திட்டு போறது தெரிய வந்திருக்கு. உடனே அந்த அம்மாவையும் பிடிச்சி உள்ள போட்டுட்டாங்க. பேர்ட் கொரியர்ஸ். அந்த காலத்துல எல்லாம் புறாவை தூது விடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே புறாவை வச்சு ரேஸ் எல்லாம் விட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா போய் புறாவை வச்சு ஸ்மக்லிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டம் ஆபீசர் கிட்ட புறா ஒண்ணு பேக்கோட மாட்டிருக்கு. அந்த பேக் உள்ள என்னதான்டா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல அந்த பேக் ஃபுல்லாவே போதை மாத்திரை இருந்திருக்கு. ஆபீசருங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை புறா மூலியமா போதை பொருள் போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனா பறவையை பிடிக்க முடியாததுனால அந்த இன்ஃபர்மேஷன் பொய்யா உண்மையா ரொம்ப நாளா தெரியாம இருந்திருக்கு. ஸ்மக்லர்ஸும் பறவையை ஸ்மக்லிங்க்கு ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா புறாவை பிடிச்சா அது யார்கிட்ட இருந்து வருது, எங்க போகுது அப்படின்ற எந்த டீட்டெயிலும் அது சொல்லாது. ஒருவேளை அதை பறக்க விட்டு டிராக் பண்ணி எங்க போகுதுன்னு பார்த்தா கூட அது வேற இடத்துக்கு போய் சேருமா. அதனால ஸ்மக்லிங் பண்றதுக்கு பறவையை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய நேரத்துல கொண்டு போற வெயிட் தாங்க முடியாம பறவைகளே தானா கீழே விழுந்துருதான். இந்த மாதிரி பறவைகளை கொலம்பியா, கோஸ்டல் ரிகா, யுனைடெட் ஸ்டேட்ஸோட பார்டர்ல நிறைய பார்க்கலாமா. ஹிடன் கார். சவுத் ஆப்பிரிக்காக்கும் மொசம்பிக்கும் நடுவுல இருக்க பார்டர்ல தொடப்பத்தை லோடு ஏத்திட்டு ஒரு ட்ரக் வந்துட்டே இருக்கு. அதை பார்த்த ஆபீசர்ஸுக்கு தொடப்பத்தோட லோடு ஏன் வித்தியாசமா இருக்கு, தொடப்பம் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி அடுக்காம வித்தியாச வித்தியாசமா அடிக்கிருக்காங்களே, இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. உடனே அங்க இருந்த ஆபீசர் ஒருத்தர் லோடு மேல ஏறி அங்க இருந்த தொடப்பத்தை எல்லாத்தையுமே கீழே இறக்கி போட்டிருக்காரு. அந்த தொடப்பம் எடுக்க எடுக்க உள்ள இருந்து வெள்ளை கலர் ஒரு பிராண்ட் நியூ லக்ஸரி கார் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆபீசர்ஸுக்கு காரை தொடப்பத்துக்குள்ள வச்சு கடத்துறாங்க அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. உடனே அவங்களை கூப்பிட்டு அந்த விளக்கு மாத்தாலேயே அவங்கள விளாசி தள்ளியிருக்காங்க. ஆல்கஹால் பைப்லைன். நம்ம ஊர்ல எல்லாம் பைப்பை போட்டு பக்கத்து வீட்டுல இருந்து தண்ணியை தான் திருடுவாங்க. ஆனா இங்க நாட விட்டு நாடு பைப்பை போட்டு சாராயத்தை திருடி இருக்காங்க. உக்ரைனோட பார்டர்ல காட்ஸ் திடீர்னு ஒரு பைப்லைனை பாக்குறாங்க. இந்த பைப் எங்க தாண்டா போகுது அப்படின்னு பாத்துட்டே போனா பக்கத்து நாட்டுக்கு போகுது. அதுவும் அந்த பைப்ல சாராயத்தை கடத்திட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு பைப்பை சொருகி எல்லார் கண்ணிலயும் மண்ணை தூவி சரக்க கடத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள புடிச்சு காட்ஸ் எல்லாம் பைப்பாலேயே பிபி ஊதிருக்காங்க. இல்லீகல் டிராவல். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பர்மிஷனே இல்லாம இல்லீகலா போறதும் நிறைய நாட்டுல நடந்துட்டு தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா மெக்சிகோலயும் அமெரிக்கால இருக்க பார்டர்ல தான் நிறைய பேர் மாட்டுறாங்க. ஏன்னா நிறைய பேர் மெக்சிகோல இருந்து அமெரிக்கா போறதுக்காக வித்தியாச வித்தியாசமான பிளான் போட்டு கடைசியில மாட்டிப்பாங்களாம். ட்ரக்கோட டோருக்குள்ள ஒளிறது, ஸ்பீக்கருக்குள்ள ஒளிறதுன்னு வித்தியாச வித்தியாசமா ஒளிஞ்சிட்டு வருவாங்களாம். இவனை பாருங்களேன், இவனை பார்த்தாலே மனுஷன் தெரியுது. சீட் இருக்க வேண்டிய இடத்துல இவனையே சீட்டா மாத்தி அந்த பார்டரை கிராஸ் பண்ண பாத்துருக்கான். இவனை எல்லாம் புடிச்சு போடாம சீட்டுன்னு நினைச்சு மிதிக்க வேண்டிய இடத்துல தரமா மிதிச்சு விட்டுறணும். எப்படி நம்ம விஜயகாந்த் படத்துல டேங்கர் லாரிக்குள்ள பதுங்கிந்த தீவிரவாதிய நம்மால் அசால்ட்டா பிடிப்பாரோ, அதே மாதிரி இந்த பார்டரையும் 40 பேரோட டேங்கர் லாரி ஒன்னு கிராஸ் பண்ண பாத்துருக்கு. அவங்க எல்லாரையுமே அசால்ட்டா புடிச்சு எல்லார் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போட்டோ உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.